ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை ரெசிபி தாங்க. எங்கள் வீட்டு மரத்தில் ரெண்டு வாழைப்பூ இருந்துச்சு, அதை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா குற குறன்னு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. கெட்டியாக அரைச்சிக்கோங்க, நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நான் அரைச்சி வச்ச பருப்போட கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட வந்து பொடுசாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ஹெல்த்தியான வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.